சங்கராபுரம் யாருக்காக எதற்காக தர்ப்பணம் பற்றிய விசேஷ பகுதியாக நாலாவது பகுதி இறுதி பகுதி கருண்ய பித்ருக்கள் எனப்படுபவர் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி பிள்ளை இறந்திருந்தால் அத்தை மாமா பெரியம்மா சித்தி சகோதரிகள் அவர்களின் புதல்விகள் மனைவி மாமனார் சகோதரியின் கணவன் மருமகள் மச்சினன் குரு முதலாளி நண்பன் ஆகியோர் காருண்ய பித்ருக்கள் ஆவர் மற்றவர் செய்யும் மகாலய தர்ப்பணத்திற்கு பிராமணராக போவதாக இருந்தால் முதலில் நமது பித்ருக்களுக்கு ஸ்ராத்தம் செய்த பிறகே அங்கு செல்ல வேண்டும் தர்ப்பணத்திற்கு தேவையான பொருள்கள் ஆசனம் உட்காருவதற்கு மனை மனை அல்லது பாய் மனை அல்லது பாய் பஞ்ச பாத்திரம் ஒரு பெரிய பாத்திரம் அல்லது சொம்பு ஜலம் நிறைத்து ஒரு பெரிய தாம்பாளம் அல்லது தர்ப்பண வட்டை கருத்த எழ் அக்ஷதை உதிரி கட்டை தர்பை புக்னம் பவித்ரம் தர்பையினால் செய்தது தர்ப்பணம் செய்பவர்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் தந்தை வழி கோத்திரம் வர்க்கம் தாய் வழி கோத்திரம் மாத்ருவர்க்கம் தந்தை வழி முன்னோர்களின் பெயர்கள் பித்ருவர்கம் தந்தை வழி முன்னோர்களின் பெயர்கள் ஆண்கள் தந்தை பிதா தந்தையின் தந்தை பிதாமகர் தந்தையின் தாத்தா பிரபிதா தந்தையின் வழி முன்னோர்களின் பெயர்கள் பெண்கள் தாய் உயிரோடு இல்லாவிட்டால் தாய் மாதா தந்தையின் தாய் பிதாமகி தந்தையின் பாட்டி பிரபிதாமகி தாய் உயிரோடு இருந்தால் தந்தையின் தாய் பிதாமகி தந்தையின் பாட்டி பிதுகு பிதாமகி தந்தையின் கொள்ளு பாட்டி பிதுகு பிரபிதாமகி தாய் வழி முன்னோர்களின் பெயர்கள் மாத்ரு வர்க்கம் ஆண்கள் தாயின் தந்தை மாதாமக இவர் உயிரோடு இருந்தால் அந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் செய்ய தேவையில்லை தாயின் தாத்தா மாத்துப் பிதாமக தாயின் கொள்ளு தாத்தா மாத்துப் பிரபிதாமக தாய் வழி முன்னோர்களின் பெயர்கள் பெண்கள் தாயின் தாய் மாதாமகி தாயின் பாட்டி மாத்து பிதாமகி தாயின் கொள்ளு பாட்டி மாத்துப் பிரபிதாமகி புக்னங்களை வைக்கும் முறை தாம்பாளத்தில் தர்ப்பண வட்டையில் புக்னங்கள் நுனிகள் கிழக்கு மேற்காக இருக்குமாறு இரண்டும் வரிசையாக வைக்க வேண்டும் ஏழு அல்லது ஐந்து அல்லது மூணு தர்பைகளால் செய்யப்பட்ட இரண்டு புக்னங்களின் நுனி தெற்கு நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும் தந்தையின் வழிக்கான முதல் புக்னத்தை கிழக்கிலும் தாய் வழிக்கான இரண்டாவது புக்னத்தை மேற்கிலும் வைக்க வேண்டும் இந்த அமாவாசை தர்ப்பணம் மகாலயா தர்ப்பணம் இதை குறிப்பு முடிஞ்சது நம்ம தெய்வத்தின் குரல்ல ஸ்ரீ மகாபிரிவா இந்த வால்யூம் ஃபைல்ல பக்கம் முன்னூறுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அதை நான் பார்த்துள்ளோம் பலனை விரும்பி பண்ணினால் பலனை விரும்பி பண்ணினால் ஓரொரு சந்தோஷங்களை கொடுத்து விட்டு அதோடையே முடிந்து போய்விடும் கர்மானுஷ்டானத்தையே பலனை விரும்பாமல் இது ஈஸ்வர ஆக்ஞை வேதம் வழியாக அவன் போட்டுள்ள ஆக்ஞை அதற்காகவே அடங்கி அதை அனுஷ்டிக்கிறோம் ஆனால் இதனால் ஏற்படும் சந்தோஷ பலன் எதுவும் வேண்டாம் என்று நினைத்து ஒருவர் செய்து கொண்டு போனால் அது அவருக்கு சித்த சுத்தியை கொடுத்துவிடும் பலனை விரும்பி பண்ணினால் ஓரொரு சந்தோஷங்களை கொடுத்துவிட்டு அதோடையே முடிந்து போய்விடும் கர்மானுஷ்டானத்தையே பலனை விரும்பாமல் இது ஈஸ்வராஜ்னி வேதம் வழியாக அவன் போட்டுள்ள ஆக்ஞை அதற்காகவே அடங்கி அதை அனுஷ்டிக்கிறோம் ஆனால் இதனால் ஏற்படும் சந்தோஷ பலன் எதுவும் வேண்டாம் என்று நினைத்து ஒருவர் செய்து கொண்டு போனால் அது அவருக்கு சித்த சுத்தியை கொடுத்துவிடும் சுய லாபம் தன் சொந்த சந்தோஷம் என்ற பலனின் பலனின் பலனில் ஆசையில்லாமல் அதாவது நிஷ்காமியமாக லோகம் ஒழுங்காக இருப்பதற்காக பகவான் வகுத்து கொடுத்திருக்கிற வழி காரிய கிரமம் இது கர்ம மார்க்கம் என்பதற்காக மட்டும் அதன்படி பண்ணுவோம் என்று ஒருவன் கர்மாக்களை பண்ண ஆரம்பித்தால் தன்னலம் கருதாமலும் ஆசையின் அழுக்கு பகவான் கட்டளைக்கு அடங்கி அவனுடைய பிரீத்திக்கு இதை செய்ய போகிறேன் இதை செய்கிறேன் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று சுதர்மப்படி ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும் அத்தனை கர்மாக்களையும் விடாமல் இழுத்து போட்டு கொண்டு பண்ண ஆரம்பித்தால் அவனுடைய சித்தத்திலுள்ள தோஷங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து மறைந்து போய்விடும் ஆனால் இதனால் ஏற்படும் சந்தோஷப்படும் எதுவும் வேண்டாம் என்று நினைத்து ஒருவர் செய்து கொண்டு போனால் அது அவருக்கு சித்தசுத்தியை கொடுத்துவிடும் சுய லாபம் தன் சொந்த சந்தோஷம் என்ற பலனில் ஆசை இல்லாமல் அதாவது நிஷ்காமியமாக லோகம் ஒழுங்காக இருப்பதற்காக பகவான் வகுத்து கொடுத்திருக்கிற வழி காரியக்கிரமம் இது கர்ம மார்க்கம் என்பதற்காக மட்டும் அதன்படி பண்ணுவோம் என்று ஒருவன் கர்மக்களை பண்ண ஆரம்பித்தால் தன்னலம் கருதாமல் ஆசையின் அழுக்கு படாமலும் பகவான் கட்டளைக்கு அடங்கி அவனுடைய பிரீத்திக்கே இதை செய்கிறேன் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று சுதர்மப்படி ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும் அத்தனை கர்மாக்களையும் விடாமல் இழுத்து போட்டுக் கொண்டு பண்ண ஆரம்பித்தால் அவனுடைய சித்தத்தில் உள்ள தோஷங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து மறைந்து போய்விடும் சோ இப்படிப்பட்ட கர்மானுஷ்டானங்களை அதுவும் குறிப்பாக தர்ப்பணம் அமாவாசை இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு இருக்குது மாலைய தர்ப்பணம் இருக்கு எல்லாத்தையும் அந்த காரணத்தையும் முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுண்டு ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம பண்ணோம்னா சித்த சுத்தி உண்டாகும் ஸ்ரீ மகாபிரிவா திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாழ்விலும் நிறைய எழுதி சொல்லியிருக்கா அதுக்கோசம்தான் சங்கராபுரம் யாருக்காக சங்கராபுரம் எதற்காக சங்கராபுரம் நம்ம எல்லா பிராமணர்களுடைய அடுத்த சந்ததிகள் அடுத்து வர அடுத்த சந்ததிகள் எல்லாரும் நன்னா இருக்கணும்னா நமக்கு விதிச்சிருக்கிற கர்மாக்களை அனுஷ்டானங்களை அன்றாடம் சிறமேற்கொண்டு புரிஞ்சுண்டு தெரிஞ்சுட்டு சின்ன சின்ன மந்திரங்கள் தான் சந்தியாவந்தனம் வந்தனும் சந்தியா வந்தனும் மத்தியானம் பண்ணாமல் எந்த கர்மாவும் பண்ணாலும் பண நிலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு தெரிஞ்சு இதுலையும் அதனால சந்தியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதையும் சரியா பண்ணிண்டு அன்றாடம் பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது தர்ப்பணத்தை அப்படியே அர்ப்பணிப்போட நம்ம எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு எல்லாமே பகவான் அவர்களாக சித்திக்குண்டு பிரிவாக சொல்லியிருக்கார் நம்மளும் வந்து ஏற்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண ராகவதாசன் சந்தோஷம் ராம் ராம்